Hi students, இப்ப நம்ம பார்க்க கூடியது class 11th physics government school and matriculation school tamil medium and english medium students கான one day challenge எதுக்காக to score 85 plus out of 100 marks அதாவது 100 க்கு 85 and above 85 ஓ அல்லது 85 க்கு மேல இல்ல அது 90 இருக்கலாம் 95 இருக்கலாம் 100 இருக்கலாம் சோ அது உங்களுடைய प्रिपरेशनை பொறுத்து அப்ப minimum 100க்கு 85 plus 1 day preparationல வாங்கலாம் சோ அதுக்கு நாம சாய்ஸ் பண்ணிருக்கிற யூனிட்ஸ் அலகுகள் எதெல்லாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் 3rd யூனிட் 4th யூனிட் 5th யூனிட் சோ இது எதுக்காக அப்படினா ஹோட்டல் எக்ஸாம் प्रिपरेशन இல்ல ஹோட்டல் எக்ஸாம்ல நம்ம கண்டிப்பா இந்த மார்க்ஸ் வாங்கலாம் நீங்க எப்படி प्रिபெயர் பண்ணீங்க அப்படினா சோ இது வந்து from 2022 அதாவது இந்த வருஷம் 2022ல இருந்து இந்த சிலபஸ் இருக்கிற வரைக்கும் மேபி வந்து 5 இயர்ஸ் இருக்கலாம் இல்ல இன்னொரு 10 இயர்ஸ் இருக்கலாம் சோ அது வரைக்கும் இந்த புக் மாறாம இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணாலே போதும் ஹோட்டல் எக்ஸாம்ல வந்து என்ன பண்ணிக்கலாம் ஃபுல் மார்க்ஸ் ஐ மீன் 100க்கு 85 பிளஸ் வந்து வாங்கலாம் ஓகேவா குட் சோ இப்போ நம்ம ஷெட்யூலுக்கு போலாம் நம்ம மார்னிங் தான் வந்து என்ன பண்றோம் ஷெட்யூல வந்து ஸ்டார்ட் பண்றோம் காலையில இல்லையா சோ அப்ப வந்து மார்னிங் 7 am am னாலே வந்து நமக்கு மார்னிங் தான் குறிக்கும் இல்லையா 7 am to 9 am 2 hours வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் 1 க்கு போறோம் யூனிட் 1 சோ அது டாபிக் நம்பர் 1.1.1 ல ஆரம்பிச்சு 1.8.2 சோ ஃபர்ஸ்ட் யூனிட்ங்கிறது ஒரு சின்ன யூனிட் சோ அதனால வந்து உங்களுக்கு பாருங்க 7 to 9 am மார்னிங் ஃப்ரெஷா 2 hours கிடைச்சிருக்கு 2 hoursல வந்து இவ்வளவு டாபிக்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணனும் ஓகே தென் 9 am to 10 am 1 hour வந்து உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம் இல்லையா சோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் சோ இன்னொரு விஷயம் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த யூனிட்ஸ் பொறுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் அப்புறம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அதாவது கணக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது எக்ஸசைஸா இருக்கலாம் இல்ல எக்ஸாம்பிளா இருக்கலாம் தமிழ்ல சொல்ல போனா பயிற்சி கணக்கா இருக்கலாம் இல்லனா எடுத்துக்காட்டு கணக்கா இருக்கலாம் சோ இத இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க வந்து கொடுத்திருப்பேன் சோ கிளிக் பண்ணி பாருங்க ஓகே எஸ் நெக்ஸ்ட் 10 am to 11 am 1 hour என்ன பிரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இந்த யூனிட் 1ல டாபிக் நம்பர் 1.8.3 சரி அதோட டீடைல் क्वेश्चन சோ இது கூட அந்த யூனிட்ல இருக்கிற 1 மார்க் பிளஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பிரிப்பேர் பண்றீங்க ஓகேவா நெக்ஸ்ட் மார்னிங் 11 am to 12:30 pm 1.5 மணி நேரம் இருக்கு சோ நம்ம இப்ப யூனிட் 2 க்கு போறோம் இல்லையா 1.5 hours வந்து யூனிட் 3 not 2 யூனிட் 3 யூனிட் 3 ல வந்து டாபிக்ஸ் வந்து என்னன்னு அப்படினு பாத்தீங்கன்னா 3.1 ல ஸ்டார்ட் பண்ணி 3.3.2 வந்துட்டோம் ஓகே 3.3.2 வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்டா பிரிப்பேர் பண்ணுங்க கொஞ்சம் ஆவரேஜா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்க ட்ரை பண்ணலாம் ஓகேவா குட் நெக்ஸ்ட் 12:30 pm to 1:30 pm 1 hour வந்து நம்ம மத்தியானம் சாப்பிடுற டைம் இல்ல லஞ்ச் டைம் சோ இது வந்து லஞ்ச் டைம் நெக்ஸ்ட் 1:30 to 3 pm 1.5 hours இருக்கு சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா யூனிட் 3 ல என்னென்ன டாபிக்ஸ் அப்படினு பாத்தீங்கனா 3.3.3 ல ஆரம்பிச்சு 3.3.3 ல ஆரம்பிச்சு என்னது 3.6.6 வரைக்கும் ஓகே நெக்ஸ்ட் 3 pm to 3:10 pm 10 minutes வந்து நமக்கு என்ன பிரேக் ஏன் அப்பப்ப வந்து இடையில ஒரு பிரேக் இருக்குறது நல்லது 3:10 to 4:20 pm கிட்டத்தட்ட வந்து 1 hour and 10 minutes இருக்கு சோ அதே யூனிட் 3 தான் யூனிட் 3 ல வந்து என்ன பாக்குறீங்க அப்படினா 3.6.7 ல ஆரம்பிச்சு 3.7.7 இதெல்லாம் குட்டி குட்டி டாபிக்ஸ் தான் நிறைய இருக்கும் இல்லையா சோ முக்கியமான டாபிக்ஸ் தெளிவா பாத்துக்கோங்க சோ பிளஸ் அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸ் பிளஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் சோ லிங்க் வந்து கொடுத்திருக்கேன்னு சொன்னேன் ஓகேவா
Next day 4:20 p.m. to 4:30 p.m. evening and the 10 minutes on the namukku break. Next nama enna panna porom fourth unit paaka porom. Ipa 4:30 p.m. to 6:30 p.m. evening on the 2 hours on the solid a kedaikudhu. So idhula vandha nama unit 4 mukkiyamaana unit illa important unit ana chinna unit da. 2 hours angrade ungalku adhigam 2 hours kulle neenga enna pannikalam complete pannikalam. So appa unit 4 fully na edhella seithu varum questions varum then 1 marks plus important problems so adhella seithu varum okay va unit 4 apartha varaikum then 6:30 pm to 7 pm half an hour vandu namakku tea break. சில நேரங்களில் வந்து நீங்க என்ன பண்ணிருக்கலாம் காலையில வந்து லேட்டா அந்த ஷெட்யூல் ஆரம்பிச்சுக்கலாம். அப்படி நீங்க ஆரம்பிச்சீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அந்த பிரேக் டைம் வந்து என்ன பண்ணா போதும் அங்கங்க இருக்கக்கூடிய டைமை வந்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து கம்மி பண்ணீங்கன்னா பேலன்ஸ் ஆயிடும். ஓகேவா குட். திருப்பி 7 பிஎம் டு 8:30 பிஎம் நைட் வந்து 7 டு 8:30 பிஎம் 1.5 hours. ஸோ இதுல வந்து யூனிட் 5 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். யூனிட் 5ல டாபிக் நம்பர்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.1 ஸ்டார்ட் பண்ணி 5.3.5 வரைக்கும். நெக்ஸ்ட் 8:30 டு 9 பிஎம் ஹாஃப் அன் அவர் நம்ம சாப்பிட்ற டைம் இல்லையா டின்னர் ஹெல்த்தியா சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் 9 பிஎம் டு 10:30 பிஎம் 1.5 hours வந்து யூனிட் 5ல டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5.4.1 ஸ்டார்ட் பண்ணி 5.6.4 ஓகேவா. சோ பிளஸ் அதுல வரக்கூடிய 1 மார்க்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். சோ அப்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்க. முக்கியமான ஒரு ஷெட்யூல் ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.